எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சேப்பங்கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ எடுத்தாச்சு. அதை வந்து எடுத்து கழுவிட்டு அதை வந்து எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு அதுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு 200 ml கண்டு தண்ணி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது விருந்தார் ஆச்சு சமையல் தமிழ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. இப்போ வேக வச்சு அதை இருந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து அந்த குக்கர்லேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சு நல்லா ஆறட்டும் ஃபேன் காற்றுல. ஆறி கொஞ்ச நேரம் கழித்து ஆறினதுக்கப்புறம் அந்த தோலையெல்லாம் நல்லா உரிச்சு உரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சு அப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து அதை வந்து எல்லாத்தையும் உரிச்சதை எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சாப்பரில் வந்து போட்டு பெரிய பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா மூணு துண்டாக வெட்டுங்க. இது சின்னதாக இருந்துச்சுன்னா 2 துண்டாக வந்து நடுவில் வெட்டுங்க. அந்த மாதிரி நடுவில் வெட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் வந்து கடலை நான் ஊற்றிருக்கேன். அது ஊற்றிட்டு அது வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லா கொதித்து வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து அந்த சேப்பங்கிழங்குல வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு இந்தளவுக்கு வெட்டிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து எடுத்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், அதை வந்து பாருங்கள். இந்த குழம்பு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் அதை வந்து ஒரு தோசை கரண்டியில் எடுத்துகிட்டு அந்த தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதில் வந்து அதில் தோசைக்கல்லில் எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே அதில் ஒன்று ஒன்றா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அப்படி பட்டி பட்டி எடுத்துருங்க. பட்டி எடுத்துகிட்டு அதை தனியாக எடுத்து தோசைக்கல்லில் வச்சுருங்க, ஒரு தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்படி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து தயிர் சாதத்தோடையோ சாம்பார் சாதத்தோடையோ இல்லை ரசம் சாதத்தோடையோ கொடுங்க. பருப்பு சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் தான் வந்து அதை சாப்பிட முடியும். அவங்களுக்கு பார்த்து கொடுங்க. நன்றி.